ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் ப்ளூசோஸ். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பற்றின ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய பிரைடல் பிளவுஸ் டிசைன்ஸ் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், ஒரு மினிமம் பட்ஜெட்டில் சிம்பிளாக இருக்கணும், பட் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், பட் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக இருக்கணும், ஒரு 1000 ஒரு 2000 இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெண்டு பிளவுஸை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் ரெண்டு சாரீ அதோட ரெண்டு பிளவுஸ்க்கும் ஆரி ஒர்க் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாரியை பார்த்துடலாம். இப்போ இதோட பிளவுஸ் எடுத்து வச்சிடறேன், அப்புறம் பிளவுஸ் வந்து அப்புறமா பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாரீ பார்க்கலாம். சாரீ பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து ஃப்ளோரசன்ட் க்ரீன் சாரீ வித் வயலட் பார்டரோட, வயலட்டு முந்தியோடு இருக்குது. பாருங்கள் சாரீ, இதில் வந்து நாட்லாம் நான் தான் பண்ணேன். இந்த சாரீ பாருங்கள், ஃபுல்லுமே வந்து ஃப்ளோரசன்ட் க்ரீன் சாரீ, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் சாரீஸ்க்கெலாம் நம்ம வந்து தனியாக வந்து பிளவுஸ் மெட்டீரியல் சில்க் காட்டன் எடுத்து பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி சாரீ கலருக்கெலாம் வந்து அந்த லுக் சூட் ஆகாது. இதுலேயே வந்து வித் பிளவுஸ் வரும்ல, அது வந்து இந்த சாரீ கலர் சேடு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளவுஸ் தான் இதுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும். தென் வந்து எப்போவுமே நம்ம வந்து நிறைய பிரைடல் பிளவுஸ் பண்ணும்போது ஹெவி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஹெவி டிசைனுக்கு வந்து பிளைன் சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து பண்ணுவோம். சிம்பிள் டிசைன் அப்படின்னு வரும்போது சாரியோட பிளவுஸ் மெட்டீரியல் இருக்கும்ல, அதுலேயே பண்ணாதான் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாரீ பார்த்தாச்சு, அடுத்த சாரீ பார்க்கலாம். இது வந்து பிங்க் பிளவுஸு, சாரீ வந்து க்ரீன் ஆலிவ்லேயே டார்க் க்ரீனு, இது வந்து மெஹந்தி க்ரீன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சாரீ பாருங்கள், ஃபுல்லுமே சாரீ ஃபுல்லுமே க்ரீனு, டார்க் க்ரீனு. இதில் முந்தி வந்து முந்தி பார்டர் எல்லாமே வந்து பிங்க்கு, இந்த பார்டரில் கீழே வந்து பிங்க்லேயே டார்க்கு பிங்க் மாதிரி மெஜந்தா கலர் வருது. இது பாருங்கள் இந்த கலர் வரும். ஸோ பார்டரே வந்து ஒரு மூணு லேயர் இருக்குது, ஒன்று கோல்டு, ஒன்று க்ரீனு, ஒன்று மெஜந்தா கலர், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பிளவுசஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளோரசன்ட் க்ரீன் சாரியோட வயலட் பிளவுஸ் இதை பார்க்கலாம். இந்த பிளவுஸ் பாருங்கள், வயலட் பிளவுஸு, இந்த மாதிரி நல்ல டார்க் கலர் பிளவுஸு வித் சாரியோட அந்த பார்டர் அப்படியே வந்திருக்கு. இது ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மலாக அந்த இக்கட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்களே அந்த டைப் பார்டர் இது. இந்த சாரியிலையும் இதே பார்டர் இருக்குது, பிளவுஸ்லேயும் இதே பார்டர். இந்த பார்டரில் எண்டில் வந்து நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ஆக்சுவலாக சிம்பிள் டிசைன் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு பிளவுஸ் பார்த்தாச்சு. ரெண்டாவது பிளவுஸ் பாருங்கள், இது வந்து பிங்க் பிளவுஸு, அந்த மெஹந்தி க்ரீன் சாரியோட பிங்க் பிளவுஸ். நெக் வந்து ஹை நெக் வித்து இந்த ட்ராப் மாதிரி டிசைன் வச்சிருக்கேன். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் போட்டு ஸ்லீவோட எண்டில் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா லோடு, அதாவது நெக் ரவுண்டில் வந்து த்ரெட் லோடு பண்ணியிருக்கேன். அதுவும் சாரீ கலரில், சாரீ கலரில் ஒரு கொஞ்சம் த்ரெட் லோடு, அதுக்கப்புறம் சாரியோட பார்டர் கலரில் ஒரு த்ரெட் லோடு கொடுத்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிராண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக ப்ளசண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாவும் இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் வீட்டில் அப்பப்போ சின்னதாக ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போது நம்ம அதை வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பிளவுசஸ் இது. அடுத்து வந்து இந்த பிளவுஸோட டிசைன்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு பிளவுஸ் பாருங்கள், ஒன்று வந்து பிங்க் பிளவுஸு க்ரீன் சாரீ, இன்னொன்று வந்து வயலட் பிளவுஸு அந்த ஃப்ளோரசன்ட் க்ரீன் சாரீ. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 2000 பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய சூப்பரான டிசைன். ரெண்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணணும்னா நம்ம காமனாக வந்து ஒரு லேயர் சுகர் பீட்ஸ், ஒரு லேயர் மீட்டர் செயின், ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அங்கங்கே புட்டாஸ் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், பட்ஜெட்டும் வந்து நம்மளுக்கு ரொம்ப மினிமம் பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பிங்க் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலா த்ரெட் லோடு பண்ணியிருக்கேன், ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு த்ரெட் லோடு, த்ரெட் லோடே வந்து டபுள் கலர்ல பண்ணிருப்பேன் பாருங்க. ஒன்னு வந்து சாரியோட கலர், அதுக்கப்புறம் சாரியில பார்டர் வந்தது அந்த கலர். ஸோ ரெண்டு கலர் வந்து த்ரெட் லோடு. இந்த மாதிரி டபுள் த்ரெட் லோடு கொடுக்கும்போது மொத்தமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும், நல்ல டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா மூணு சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதோட அவுட்டர் லேயர்ல இந்த கிரீன் கலர் த்ரெட் போட்டு அதோட அவுட்டர் லேயர்ல வந்து ஜரியில செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து ஷேப் கொடுக்குது வெளியில, அதாவது நெக் ரவுண்ட்ல குட்டி குட்டியா வந்து பீட்ஸ் உள்ள போட்டுட்டு அவுட்டர் லைன்ல லீஃப் போட்ட மாதிரி நல்லா அழகா இருக்கு. அதோட இந்த புட்டாஸ் வந்து ஃபுல்லுமே த்ரெட் இருக்கு, சாரியோட கலர்ல த்ரெட் இருக்கு. ரொம்ப நல்ல கிராண்டா இருக்கும். இது ஒரு சிம்பிளா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏதாவது வியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பிளவுசஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஸ்லீவ் டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ல என்ன டிசைனோ அதே சேம் டிசைன் தான் ஸ்லீவ்லயும் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த பிளவுஸ் பார்க்கலாம். இது பாருங்க, இது டோட்டலா யூனிக்கா இருக்கும். நம்ம இந்த பிளவுஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது,
டோட்டலாக யூனிக்காக இருக்கும். பட் ரெண்டுமே வந்து பட்ஜெட் வைஸ் வந்து சேம் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ப்ளவுசஸ் ஆர்டர் வரும்போது நம்ம ஒரே டிசைன் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா யூனிக்காக இருக்கும். இந்த டிசைன் பண்ணுங்கள், ரெண்டு லேயர் வந்து நான் வந்து மோத்தி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து சென்டரில் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு, அதுவும் சாரியோட கலர் ஃப்ரெஞ்சு நாட்டு. அதுக்கப்புறம் நாலு மோத்தி பீட்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக அவுட்டர் லேயரில் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே சேம் டிசைன் தான் இந்த ஸ்லீவோட பார்டர்லையும். இங்கே வந்து ஆக்சுவலாக பார்டர் வந்து இந்த இடத்துல கோல்டு பார்டர், அதுக்கப்புறம் இங்கே இக்கத் பார்டர், இங்கே கோல்டு பார்டர் இருந்தது. இந்த கோல்டு பார்டரை கவர் பண்ண மாதிரி கரெக்டாக வந்து அந்த சைஸுக்கு டிசைன் வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணேன். ஸோ வந்து நல்லா டிசைன் வந்து நல்லா அழகாக வந்தது. இதோட புட்டாஸ் வந்து மூணு மூணு மோத்தி பீட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சேன், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கலருக்கு வந்து இந்த டிசைன், இந்த த்ரெட் கலர் எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸஸ் வந்து கையில் வச்சு காமிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து எல்லா கஸ்டமர்ஸும் வந்து ப்ளவுஸு வித் சாரியோட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சாரியில் என்ன ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது, வேலை இருக்குது, சாரியில் நாட் போடணும், இல்லை ஃபால்ஸ் பண்ணணும், இல்லை ஓரம் மடித்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் சாரியோட கொடுப்பாங்க. மற்றபடி வந்து ப்ளவுஸ் மட்டும் கொடுத்து அதில் டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சாரியோட வர ப்ளவுசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் காமிக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸ் மட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது, சாரி எப்படி இருக்கும், அந்த சாரிக்கு இந்த பிளவுஸோட டிசைன் மேட்ச் ஆகுமா, நம்மளுக்கு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் எல்லாருக்கும் இருக்கும். இந்த மாதிரி சாரீஸோட பிளவுஸ் காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு சாரீ செலக்ட் பண்ணி வாங்கணும், ஷாப்ல போய் வாங்கணும் அப்படிங்கும் போது அந்த சாரீ கலர் நீங்க வாங்குறீங்கன்னா இதுக்கு ஒரு டிசைன் இருந்ததுல, இந்த டிசைன் இந்த சாரீக்கு சூட் ஆச்சு, ஓகே நம்ம இதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு சாரீ செலக்ட் பண்ணுறது, டிசைன் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டிசைனர், உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து திங்க் பண்ணி போடுறதுக்கு கஸ்டமருக்கு, கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கும்போது எந்த ப்ளவுஸில் என்ன டிசைன் பண்ணலாம், எந்த மாதிரி சாரீ கலருக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ரெகுலராக நம்ம வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டேரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் இருக்குது, கோர்ஸ் பற்றின ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.